பீகார் முதலமைச்சராக ஐக்கிய ஜனதா ஜனதாதள தலைவர் நிதிஷ்குமார் தொடர்ந்து நான்காவது முறையாக இன்று பதவியேற்க உள்ளார் அண்மையில் நடைபெற்ற பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி ஐக்கிய ஜனதா தளம் அடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி நூற்று இருபத்து ஐந்து தொகுதிகளை கைப்பற்றி ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டது ஐக்கிய ஜனதாதளம் நாற்பத்தி மூன்று தொகுதிகளிலும் பிஜேபி எழுபத்தி நான்கு தொகுதிகளிலும் வெற்றி பெற்றன விஐபி மற்றும் எச்ஏஎம்எஸ் கட்சிகள் தலா நான்கு இடங்களில் வெற்றி பெற்றன சுயேட்சை உறுப்பினர் ஒருவர் இக்கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார் இந்நிலையில் தலைநகர் பாட்னாவில் நேற்று நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் முதலமைச்சராக நிதிஷ்குமார் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதையடுத்து மாநில ஆளுநர் பகு சௌகானை சந்தித்து ஆட்சி அமைக்க அவர் உரிமை கோரினார் பீகார் மாநில முதலமைச்சராக ஏழாவது முறையாகவும் தொடர்ந்து நான்காவது முறையாகவும் நிதிஷ்குமார் பொறுப்பேற்கிறார் பதவியேற்பு நிகழ்ச்சி இன்று மாலை நான்கு அளவில் நடைபெறும் என்று நிதிஷ்குமார் தெரிவித்துள்ளார் இதற்கிடையே பிஜேபி சட்டப்பேரவை கட்சித் தலைவராக டர்கிஷோர் பிரசாத் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் பீகார் மாநில தலைவர் சுஷில்குமார் மோடி தெரிவித்துள்ளார் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதுகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்